ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளாவில் இருக்கிற வர்க்கலா அப்படிங்கிற இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஜடாயு அப்படிங்கிறவர் வந்து பச்சு வந்து ராமருக்கு எப்படி உதவி பண்ணதுங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். அங்கே தான் வந்து சீதையை வந்து தூக்கிட்டு ராவணன் தூக்கிட்டு போகும்போது பார்த்துட்டு போனோம். பார்த்திங்கன்னா, சீதையை வந்து ராவணன் வந்து தூக்கிட்டு போகும்போது இந்த பறவை வந்து பார்த்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ராவணன் கூட வந்து சண்டை போட்டிருக்கு, நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜடாயுங்கிற பறவை சண்டை போடும்போது என்ன ஆச்சுன்னா, அப்போ ராவணனுக்கு வந்து கோபம் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ரெண்டு சிறகுகளையும் வெட்டி விட்டார். வெட்டி விட்டு அவர் போயிட்டார். அதால் வந்து பறவையால் காப்பாற்ற முடியலை. உடனே ஜடாயு வந்து காப்பாற்ற முடியலையேன்னு கண்ணீர் விட்டு ராவணர் வந்து வரணும், தேடி வரணும், வரும்போது நம்ம வந்து கண்டிப்பாக அந்த விஷயத்தை தூக்கி வந்து சொல்லணும் அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ராமர் வந்து வந்தார். வந்த உடனே இந்த மாதிரி யாருன்னே தூக்கிட்டு போகாத சொல்லும்போது வந்து ராமாயணத்தில் கண்டிப்பாக முக்கிய பங்கு உண்டு, இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள ராவணன் தான் வந்து சீதையை தூக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே தான் வந்து இவர் வந்து சரி சொல்லிட்டு இந்த ஜடாய்க்கு வந்து மோட்சம் கொடுத்தார். அந்த ஒரு அழகான அந்த இடம் தான் வந்து இந்த கேரளாவில் வர்க்கலா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. பாருங்கள், ஜடாயு மாதிரியே வந்து வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கடல், இது வந்து ஒரு சின்ன மலை மாதிரி, மலைக்கு மேலே இருக்குது, கீழே வந்து கடல் இருக்குது. இந்த கடல்லேருந்து மேலே எப்படி போகுதுன்னா, கீழே வந்து விஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த விஞ்சில் வந்து எல்லாருமே வந்து போகிறாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே பார்க்கும்போது அந்த கடல் மற்றபடி மலைகள், அந்த செடிகள், மரங்கள்ட்டு பார்க்க இயற்கை காட்சிகள்லாம் வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பார்க்கவே வந்து சூப்பராக வந்து அழகாக இருக்கும். வந்து நல்ல ஒரு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நிறப்போ எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த இடத்த பார்க்க வேண்டியது. கீழே அங்கேயே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ கீழே கடல் மலை எல்லாமே பார்க்க அருமையாக இருக்கும். லேசான மலை கூட மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜடாயு ஒரு அங்கே வந்து கோயில், அந்த இடம் ஜடாயு மாதிரியே வந்து வச்சுருக்காங்க. அந்த பார்க்கவே வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு இடம். பாருங்கள் எவ்வளவு வந்து அழகாக இருக்குது. கேரளாவில் வந்து வர்க்கலா இந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அந்தளவு ஒரு அருமையாக, கேரளானாலே எல்லாருக்குமே தெரியும் கடவுளுடைய வந்து நேட்டிவ் பிளேஸ் தான். அதனால் அதுவும் இந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ராமாயணத்தில் வந்து ஜடாய்க்குன்னு ஒரு முக்கிய பங்கு உண்டு. அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த இடத்த வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். கேரளானாலே எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு. இது இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து லைஃப்பில் உதிரையாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு இடத்த வந்து பாருங்கள். எல்லாருமே வந்து பார்க்கறதுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு இடம் தான் இந்த இடம். ஜடாயு வந்து ராவணன் கூட சண்டை போட்டு அப்புறம் ராமர் வந்து மோட்சம் கொடுத்த இடம் தான் இந்த இடம். ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஒரு பார்க்க வேண்டிய இடம் தான் வந்து இந்த பிளேஸு. பார்க்குறதுக்கே வந்து மேலேருந்து இப்போ கீழே பார்க்கும்போது உங்களுக்கு கடல் எல்லாம் தெரியுது. அதுமாதிரி கீழேருந்து மேலே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. விஞ்சில் மேலேருந்து நம்ம கீழே இறங்கி வரும்போதும் சரி, மேலே போகும்போதும் சரி, அருமையான ஒரு இயற்கை காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். மலைகள் இதுகளும் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவையும் வந்து மறக்காமல் வந்து கண்டிப்பாக எல்லா வீடியோவையும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்து மேலேருந்து பார்க்க கடல் தெரியுது. பாருங்கள் எவ்வளவு அருமையான ஒரு கடல், இவ்வளோ அருமையான ஒரு விஞ்சிலேருந்து பார்க்கவே உங்களுக்கு தெரியும், வேலையிலேருந்து பார்த்தாலும் தெரியும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. பார்க்காதவங்களே கண்டிப்பாக வந்து கேரளா போய் பார்க்கணும். இந்த இடத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம்.
வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து நேரிலவே வந்து இதை நம்ம பார்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே வந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த தடவை மே ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்கூலுமே லீவாக இருக்கும். ஸோ எங்கே போகலாம் அப்படி வந்து நிறைய போடுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த இடம் வந்து கண்டிப்பாக நீங்கள் போகலாம். குழந்தைகளுக்கு வந்து நல்ல சிறந்த இடம், மேலேருந்து கீழே உங்களுக்கு விங்கியது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் பாருங்கள். விஞ்சி வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வந்து போகிறதுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாம் நிறைய ஊர்களில் வந்து இது இருக்குது. ஈஸியாக வந்து நம்மளால் வந்து மலைலாம் ஏற முடியாது, படிக்கட்டு ஏற முடியாதுங்களோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு வந்து கொண்டு விட்டுரும். அது கண்ணாடி போட்டு அந்த விண்டோலேருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியில் இயற்கை காட்சிகள்லாம் விஞ்சி வந்து பாருங்கள். இங்கேயிருந்து மேலே போகிறத வரையும் வீடியோ எடுத்திருக்கேன், எவ்வளோ வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கேயிருந்து மேலே போகிற வரையும் எடுத்துருக்கேன். வயசானவங்க குழந்தைகள்லாம் வந்து படி ஏற முடியாதுங்கிறவங்க இந்த நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்த இந்த பிளேஸை பார்த்தவங்க கூட திரும்ப திரும்ப நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆசை வந்து தோணும். பக்கத்தில் உள்ளவங்க கூட திரும்ப திரும்ப இவ்வளோ அருமையான இடத்தை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே, 2ஆம் தடவை பார்க்கலாம், 3ஆம் தடவை பார்க்கலாம், எத்தனை தடவை வேணாலும் இந்த இடத்த பார்க்கலாம். அவ்வளோ அழகாக வந்து இருக்குது. இயற்கை வந்து சூழ்ந்த இடம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மலைகள் வந்து தண்ணி அந்த கடல் மரங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப, அதுவும் இப்போ வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு இடங்கள் வந்து நமக்கு தேவை. ஏன்னா எல்லாருமே சிட்டியில் வந்து இருக்கிறதுனால வந்து எல்லாருக்குமே அந்த போர் அடிக்கும். எப்போவும் காரோட சவுண்டு கேட்டு கேட்டு எல்லாருக்குமே அந்த போர் அடிக்கும். ஒரு அமைதியான ஒரு சூழலில் வந்து நம்ம ஒரு அழகாக ஒரு இடத்த வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருமே. இங்கே பாருங்கள் விஞ்சி வந்து எப்படி வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். 1, 2, 3 பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஒன்று வருது, அதுக்கு பின்னால் ஒன்று வருது, 4 வருது, 4 சேர்ந்து வருது பாருங்கள். படியது கஷ்டம். நான் ஹரித்வார் போகலாம் பார்த்திங்கன்னா எப்போ போனாலும் சரி கண்டிப்பாக வந்து இந்த இஞ்சியில் போய் அங்கேருந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே போய் கண்டிப்பாக கோயிலை பார்த்துட்டு வருவேன். இஞ்சி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ வாட்சிங்.